ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி பசிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்களா? அப்போனா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லா பசிக்கும். இது ஒரு நல்ல மருந்தும் கூட. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூன் கருப்புளுந்து, கால் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் வந்து நல்லா ஆயிலெலாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா சிவக்க வறுக்கணும். நீங்கள் இதை வறுக்க வறுக்க நல்லா மணமாக இருக்கும். அப்படி மணம் வரும்போது நீங்கள் வந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடும். அந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரண்டை. இது நல்லா கழுவிட்டு நல்லா உரித்து தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இப்போது இது க்ரீன் கலரில் இருக்கா, அப்படியே வந்து கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும். இதில் இலை இருக்கு இல்லைங்களா, அந்த இலையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த இலையும் போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் தான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து இந்த பிரண்டை வந்து ரெடி ஆகியாச்சு. இதில் கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. புளி போட்டால் தான் நாக்கு வந்து மக்காது, இல்லைன்னா வந்து நாக்கு மக்கியும். அதனால் கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அந்த ஆயிலேருந்து லைட்டாக எடுத்து அதை அப்படியே வந்து ஆற வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிரண்டையும் ஆறினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவும் உப்பு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூடயே இந்த பிரண்டையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நம்ம ஆல்ரெடி காய வச்சுருக்க அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கலையே அந்த பிரண்டை மசாலா, அதை வந்து எண்ணெயில் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக அந்த மிக்சி கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா மேலே வரும். அந்த மாதிரி மேலே வரும்போது நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. இது குழந்தைங்களுக்கு தோசையில் கொடுக்கலாம், இட்லியில் கொடுக்கலாம், சாப்பாட்டுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பசிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கை வலி, கால் வலி, மூட்டை வலிக்கு எல்லாமே ரொம்பவுமே நல்லது. உங்களுக்கு முதுகு வலிக்குது அப்படின்னா அது வந்து வீக்லி ஒரு டைம் எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்து ரிசல்ட் கிடைக்கும். இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்